தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்கரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் இருக்கும் ஊடகவியாளர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் எழிலன், சமூக செயல்பாட்டாளர் எழிலன், இப்போது கழக தளபதியார் அரசியல் அதிகாரம் கொடுத்து இந்த வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். அவருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம் விளக்கு தொகுதி, நான் பிறந்து வளர்ந்த தொகுதி. என் மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவமனை உள்ள தொகுதி. இங்கிருக்கும் மக்களும் கழக கண்மணியும் எப்பொழுதும் எங்கிடம் வாழ்ந்தவர்கள், பயணித்தவர். அதனால் என்னோட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, வேட்பாளர் குஷ்பு அவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன். அவங்க பெரியார் படத்தில் வந்து மணியம்மையார் நடித்ததில் வந்து எனக்கு பெரும் மதிப்பு அவங்க மேலே இருக்குது. ஆனால் ஏதோ காரணத்தினால எதிர்முகாமுக்கு சென்று விட்டாங்க. இன்றைய தளம் வந்து கொள்கைக்கான தளமாக ஆயிரம் விளக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை கொள்கையான சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழி பாதுகாப்பு, இதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமோட பயணம். எதிர்க்கும் பாஜக ஒற்றையாட்சி முறை, இந்துத்துவ திணிப்பு, இந்தி திணிப்பு, நீட் திணிப்பு, தேசிய கல்விக் கொள்கை, காவிக் கொள்கை திணிப்பு போன்ற கருத்தியலை வந்து தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சிக்கிறது. எனவே இந்த தளம் வந்து ஒரு கொள்கைக்கான தளம். அந்த தளம் தமிழக மக்களுடன், ஆயிரம் விளக்க மக்களுடன் சேர்ந்து நான் களம் காண போகிறேன். நான் ஆயிரம் விளக்கு மண்ணின் மீதனால் இருக்கிற ஏழு டிவிஷனை வந்து தனித்தனியாக டிவிஷனை பிரித்து ஒவ்வொரு டிவிஷனில் இருக்கிற பிரதான பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு டிவிஷனுக்கும் ஒரு ஒரு தனிச்சாக தேர்தல் அறிக்கை ஒன்று தயார் பண்ணியிருக்கேன். அடிப்படையிலே வந்து இங்கே கட்டுமானங்கள் இன்னும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சியில் தான் குடிசை மாற்று வாரியமாக இன்றைக்கி ஹவுசிங் போர்டு வீடுகளாக இருக்குது. அதை சீரமைப்பப்பட்ட வேலைகள் இருக்குது. குடிநீர் கொடுக்க வேண்டிய, தரமான குடிநீர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. நிறைய இடத்துல வந்து கழிவு நீர் குழாய்கள் பிரச்சனை இருக்குது. ரோடு வசதியை சரி பண்ணுறதுக்கான பிரச்சனை இருக்குது. அடிப்படை மக்கள் தேவைகள் ஒவ்வொரு தெருவிலையும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு பிரச்சனைகள் இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து சீரமைப்பு பண்ணுற பணிகள் இன்னும் இருக்குது நிறைய. விளையாட்டு திறன் முக்கியமாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டு திறனோடு இருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷன்லையும் விளையாட்டு திறன் உருவாக்குறதுக்கான தலைமை இருக்குது. அடிப்படையில் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியை வந்து ஒரு அளவு இந்திய அளவிலே ஒரு சிறப்பான தொகுதியை கொண்டு வரதுக்கான தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து நான் வந்து களம் காண்கிறேன். நன்றி, நன்றி.